ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்னைக்கு 2020 டிசம்பர் 29 சார்வரி மார்கழி உங்கள் அன்னைக்கு நான் வந்து இந்த ஆடியோ உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். அடியன் ஏபிஎன் தாசன். 2019 போன வருஷம் 29ஆம் தேதி அப்படின்றது ஒரு கோலாகலமான தினமாக நம்முடைய சரண் சேவகர்கள் அனைவருக்கும் அமைந்தது. முதல் முறையாக சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேஷனுடைய திவ்ய சரித்திரத்தை விளக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் கண்டாவதாரம், அந்த திரைப்படத்தினுடையதான முதல் காட்சி 2019 டிசம்பர் 29 அன்னைக்கு திரையிடப்பட்டது. நம்ம சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அனைத்து பெரியோர்களினாலேயும் யதீஸ்வரர்களினாலேயும் பகுமானிக்கப்பட்டது. அதாவது எல்லாரும் இந்த கண்டாவதாரம் அப்படின்றதான ஒரு மாபெரும் திரைப்படத்தினுடையதான நோக்கத்தையும் அதனுடையதான ஒரு வெளிப்பாடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதாவது அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதம், அதை எல்லாத்தையும் எல்லாரும் பாராட்டியிருக்கா. ஒட்டுமொத்தமான சரண் சேவகர்களுடையதான கடின உழைப்புக்கு மகான்கள் எல்லோருடையதான பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் இது. இது விஷயம் தெரிஞ்சவாளுக்கும், அதாவது இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுறதுன்றதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன, என்ன விஷயம் அப்படின்றத விஷயம் தெரிஞ்சுருக்கிறவாளுக்கு இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னன்றது தெரியும். அப்சலூட்லி இது எவ்வளோ டஃப்பான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஜாபு. மொரோரஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து படம் எடுத்து காசு படம் நிச்சயம் சம்பாதிக்க முடியாது. நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை திரைப்படத்தில் ஒரு திரையரங்கில் திரையிட்டோம்னா எத்தனை பேர் காசு கொடுத்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு தயாராக இருக்க முடியும் இல்லையா? அதனால் வியாபார நோக்கம் இல்லை அப்படின்றத எல்லா பிரிவாலும் கரெக்டாக புரிஞ்சுட்டுருக்கான், அதில் டவுட்டே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் திரையிடப்பட்டு வித்தின் வெரி ஷார்ட் டியூரேஷன், வித்தின் த்ரீ மந்த்ஸில் கிட்டத்தட்ட 280-300 வரலும் இது உலகமெங்கிலும் 200-300 காட்சிகள் திரையிடப்பட்டிருக்கு. அதுவே அதனுடைய ரெக்கக்னேஷன், அந்த படத்தினுடையதான ஒரு ரெக்கக்னேஷன். பின்னணியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு, பெரிய ஒரு பொறுப்பு சுமந்து சரண் சேவகர்கள் இதற்காக முழுக்க ஈடுபட்டிருக்கா. அது நடித்தவர்கள் அத்தனை பேரும் சரண் சேவகர்கள், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். சம்பிரதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் தானே, ஒரே ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு என்டையர் கேமரா டீம் அவளும் எல்லாத்தையும் சௌகரியங்களை குறைச்சுண்டு, அதே மாதிரி திரை இசை, பின்னணி இசை என்பதாக, பாடல்களுக்கு இசைன்றதாக சொல்லி அந்த இசை, அதே மாதிரி எடிட்டிங், இப்படி ஒன்று விஷயம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம அடிக்கின்றே போகலாம். அலுவலக நிர்வாகம்னு சொல்லணும், என்னமோ நிறைய இருக்குது. அது தவிர எல்லாம் அந்தந்த ஏரியாவில், அந்தந்த ஊர்களில், அந்தந்த நாடுகளில் வாலண்டியர்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இதை வந்து திரையிட்டு ஒரு பெரிய ஒரு வெற்றி, அதாவது சம்பிரதாயத்தில் இதுதான் முதல் தடவை அப்படின்ற அளவுக்கு ஒரு பெருமையை எல்லாரும் ஏற்படுத்தியிருக்கா. ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெருமிதம், ஒரு பங்களிப்பு அப்படின்றது இருக்குது. அதில் மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. நான் திருப்பி வலியுறுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அடியனுக்கு ஒரு கனவு இருந்தது, ஆனால் அந்த கனவு நனவானது முழுக்க முழுக்க எங்களுடையதான சரண் சேவகர்களால் தான். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலி நாங்கள் ரொம்பவே ஒரு 1000 அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு காட்சிகள் போகும், அத்தனை காட்சிகளும் வந்து இலவசமாகத்தான், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை முழுமையாக உணர்ந்தவர்கள் அதை கரெக்டாகவே புரிஞ்சுட்டுருப்பான். ஸோ நடுவில் இந்த கொரோனான்றதுனால ஒரு சின்ன பிரேக் வந்தது, பட் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த சமயத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை சீக்கிரம் வந்து யூடியூப்பில் ஓப்பன் ஃபார் ஆல், திருப்பியும் இதை ஓப்பன் ஃபார் ஆல், எல்லாருக்கும் சுவாமி தேசியனுடையதான சரித்திரம் போய் ரீச் ஆகணுன்றதுக்கோசரம் உண்டான முயற்சிகள் பண்ணிட்டுருக்கோம். பட் என்ன அப்படின்னா, ஸ்டில் வி ஆர் வந்து அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்ன்றது நமக்கு லேக்கிங்கில் இருக்குது. நான் எத்தனையோ உபன்யாசங்களில் எவ்வளோ தடவை பப்ளிக்லி நான் சொல்லியிருக்கேன், டெக்னாலஜி தெரிஞ்ச ரெண்டு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணினான்னு சொன்னால் வி கேன் டூ ஒண்டர்ஸ் ஃபார் அவர் சம்பிரதாயம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் மச் இம்பார்ட்டன்ட், மச் நீட் ஆஃப் த ஹவர். ஸோ அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம வீ கேன் டூ ஒண்டர்ஸ் இந்த மெயின் டைம். அதுக்குள்ளே சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். இது தட் இஸ் வேடனை காத்த வெண்புறா,
அப்புறம் ஐபிசி நிர்பயா, அப்புறம் டிஎஸ்பி தேசிகா சீரீஸில் வந்து ரெண்டு மூணு கதைகள் வரிசையாக வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கருடனின் கர்ப்பபங்கம், அந்த மாதிரி இன்னும் நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்மக்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் உங்கள் எல்லாரிடத்துலையும் வேளாந்த தேசிக விஜயம் என்பதாக, சுவாமி ஸ்ரீ வேளாந்த தேசிகனுடையதான ஆச்சரியமான அந்த திவ்ய சரித்திரத்தை மக்களுக்கெல்லாம் எடுத்து போகணுன்றதான ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் அடியவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியதான இந்த ஒரு வெற்றியை நம்முடையதான சுவாமி தேசிகனுடைய திருவடிகளில் அடியன் சமர்ப்பிக்கிறோம். இந்த சரண் சேவகர்கள் எல்லோரும் முழு ஈடுபாட்டோடு இதை பண்ணிட்டு இருக்கச்சே, நீங்கள் எல்லாரும் அதுக்கு உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை நீங்கள் எல்லோரும் நல்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த முதலாவது வருடம் இந்த பூர்த்தி சமயத்தில் மேலே மேலே இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பிரார்த்திக்கிறேன். அடியன் தாசன், ஏபிஎன்.